எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அதை இரட்சிப்புக்காக தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று அதை நன்றாக உற்று பார்த்தால் தெரியும். தேவனுடைய இதயம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் திவ்ய காட்சிங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை இரவு வேளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமோடு பேச வந்த தேவன் ஆண்டவரே, உடைய மகத்துவமான திவ்ய பிரசன்னத்தினால உம்மோடு பேசும்படியாய், வசனங்களை கேட்கும்படியாய் எங்களை நீர் நிறைத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய பிரசன்னம் பாக்கியம் சுவாமி, உடைய வார்த்தைகள் திவ்யம் சுவாமி, உடைய தரிசனம் ஆண்டவரே நாங்கள் ஏற்கக்கூடிய காட்சிகள் சுவாமி. கர்த்தாவே எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசி, மிகவும் பொல்லாத ஒரு ராஜாவின் வாழ்நாட்களிலே அவன் வாழ்ந்திருந்தான் என்று பார்த்தோம். மிகவும் பொல்லாத அந்த ராஜா தன்னுடைய பாவத்தை ஏற்றிக்கொண்டே போனான். அவன் பாவத்தை விட்டு, நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் வயதானாய் சரியாய் மாறிவிடும் என்று சொல்லி. ஆனால் அப்படி நம்ம வந்து வேதத்துல பார்ப்பதில்லை. இளம் வயதிலேயே தேவனுக்கு ரொம்ப பிரியமாய் நீதியும் நியாயமாய் நடக்கிறவர்கள் வயதாக 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 இந்த உலகத்தின் பல்வேறு பிரச்சனைகளினாலே தாக்குண்டு அவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாய் விருப்பமாய் நடப்பதை விட்டு சற்று விலகி நடக்கிற காரியங்களை கூட நாம பார்க்கலாம். அதனால இளம் வயதிலேயே ஆகாப் அப்படி இருந்தான். மிடில் ஏஜ், அதாவது நடுத்தர வயதுக்கு அவன் செல்லும் போது அவன் மாறிவிட்டான் என்றெல்லாம் நம் வேதத்திலே அதற்கான ஆதாரங்கள் காணுவதில்லை. மனிதர்களுடைய இதயங்களிலே இருக்கிற கொடுமையான காரியங்கள் வயது ஆக ஆக அதிகமாகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகாபுக்கு அந்த கொடுமையான எண்ணங்கள் அதிகமாயிற்று. தேவன்
ஆகாபோடு இடைப்படுகிறார். தேவன் வந்து ஆகாபோடு போர் செய்கிறார். எதனால ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் அவர் காணாதது மாதிரி இருந்துட்டு இப்போ மகா கொடிய இந்த ராஜாவின் இடத்துல தேவன் போர் செய்யும்படியா இறங்கினார் என்பதை பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவனுக்கு விரோதமாயிருக்கும் மனிதர்களோடு போர் செய்வதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களோடு போர் செய்யும்படியாய் பழக்குகிறார். அவர்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய கரங்களை நம்பி அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் திவ்ய காட்சியின் ஆதாரமாக ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 16 வசனங்கள் யாராவது இருவர் வாசியுங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ வீடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாட்டண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆட்டின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாட்டண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆட்டின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தர கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்பது. தேவன் தன்னுடைய மகத்துவமான வல்லமையை காண்பிப்பதற்காக பூமி எங்கும் உலாவும் கண்களை உடையவராயிருக்கிறார். எலியா மாதிரி ஒரு மனிதன் முழுமையாய் தேவனுடைய வல்லமையும் அவருடைய மகத்துவங்களையும் நம்பி விசுவாசித்து அதன்படி நடக்கிறவனாய் தன்னை ஒப்பு கொடுத்தால் தேவன் தன்னை வெளிப்படுத்த தவறுவதில்லை. பாவமுள்ள ஒரு ராஜா, அது உண்மைதான். ஆனால் தேவன் மனிதர்களின் பாவங்களின் அளவீடுகளை பார்த்து அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்புவதில்லை.
தேவன் தீர்க்கதரிசிகளுடைய விசுவாசத்தை பார்த்து எப்படியாய் அவர்களை பிரயோஜனப்படுத்தலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறார்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய மகிமை அவர்கள் மூலமாக செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். பவுலானவர் இப்படி சொல்றார், நம்மை மாதிரி பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும், வேதத்துல இப்படி போட்டிருக்கு, நம்மை மாதிரி பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் ஊக்கமாய் ஜெபித்தான். ஊக்கமாய் ஜெபித்ததினாலே அவனுக்கு தேவன் செவி கொடுத்தார். தேவன் செவி கொடுத்ததினாலே அவனுக்கு வந்து விசுவாசம் வளர்ந்தது. அதனாலதான் ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரனாகிய மிகவும் பொல்லாங்கான காரியங்களை செய்யக்கூடிய அந்த ராஜா ஆகாபின் இடத்துல நேர பயப்படாமல் போய், இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகிறது, இந்த மாதிரி வந்து தைரியமாய் போய் சொல்றான், என் வார்த்தையின்படி அல்லாமல் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு தைரியமா சொல்றான். என்ன நடக்கும்? தேவனை மதியாத இந்த ராஜா இந்த மாதிரி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அவனிடத்துல போய் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி அவனோடு சண்டை, அந்த மாதிரி ஒரு குரலை உயர்த்தி மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய அந்த டோன்ல அவர்கள் பேசினால் அவர்களுடைய உயிர் அவர்களிடத்துல இருக்காது. அவன் ஒரு சர்வாதிகாரி. இப்படியெல்லாம் இருந்தும் தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த எலியா அவனிடத்துல போய் தைரியமாக சொல்லுகிறான், என் வார்த்தையின்படி அல்லாமல் மழை பெய்வதில்லை என்று சொல்லுகிறான். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஆண்டவர் வந்து எலியா அவ்வளவு தைரியமாய், தாவீது வந்து கோலியாத்தை பார்த்து இப்படி பேசுறான், ரொம்ப விசுவாசத்தோடு பேசுகிறான். ஆனால் கோலியாத்தை வீழ்த்துகிறான். வீழ்த்தி முடிந்தவுடன் அவனுக்கு ஆடல் பாடல்களும் பெரிய வரவேற்பும் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏற்படுகிறது. ஆனால் எலியாவினுடைய தீர்க்க தரிசனம் உண்மையாயிற்று. உடனே ஆடல் பாடல்களோடு இஸ்ரவேலின் ராஜா, இப்படி ஒரு மேன்மையான தீர்க்கதரிசி வந்து விட்டான் என்று சொல்லி எலியாவை அவன் பொன்னோடும் பொருளோடும் ஆசீர்வதிக்க தயாராக இல்லை. எலியாவின் உயிரை கொண்டு போகும்படி அவன் ஆட்களை எல்லா இடங்களிலும் மனிதர்களை அனுப்பினான் என்று வேதத்துல பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய ஜபத்தின்படி நீங்கள் செய்யுங்கள், இந்த ஜபத்தின்படி நீங்கள் செய்வதை பார்த்து என்னோடு கூட இருக்கிறவர்கள், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை விசுவாசிப்பார்கள். இப்படித்தான் நாம் நினைக்கிறோம், சில சமயம் ஜபிக்கவும் செய்கிறோம். ஆனால் தேவ வல்லமை எலியாவோடு இருப்பதை உணர்ந்த ஆகா அந்த தேவனோடு போர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானே ஒழிய அவரிடத்திலே சரணடைய வேண்டும் என்று அவன் நினைப்பதில்லை. தேவனோடு போர் செய்கிற மனிதர்களாகவே நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். எலியா வந்து இதை எதிர்பார்த்தானோ என்னமோ தெரியாது, தேவனை குறித்து அவனுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு தேவன் ஒரு ஃப்ரீவில்லை கொடுத்திருக்கிறார், அந்த தன் தீர்மான உரிமை, அந்த உரிமை வந்து தேவன் எடுப்பதில்லை என்று சொல்லி எலியாவுக்கு நன்றாக தெரியும். தேவனை அவன் தெரிந்து வைத்திருந்ததினாலே அவனுடைய முடிவு என்று சொல்லி உட்கார்ந்திருந்தான். இந்த முடிவு வந்து இந்த முடிவு அந்த இங்க வரப்போகிற அந்த பிரச்சனை, தேவனுடைய வல்லமை, அவருடைய தீர்க்க தரிசனத்தின் தாக்கம், இவையெல்லாம் வரும் வரைக்கும் எலியாவிற்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீ இந்த ஆற்றின் கரையிலே நீ ஒளிந்து கொண்டு இரு என்று சொல்லுகிறான். யார் கண்ணிலும் படாத
நீ அங்க போய் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றிலே வரும் தண்ணீர் உனக்கு தாகத்திற்கு இருக்கும். உனக்கு வந்து உணவு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். காகத்தின் வழியாக அவனுக்கு உணவுகள் வருகிறது என்று பார்க்கிறோம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் என்று சொல்லி சிம்சோன் சொல்வான். காகங்கள் புடுங்கிக் கொண்டு போகுமே தவிர அந்த பஞ்ச நாளிலே உணவை எடுத்து வந்து எலியாவுக்கு கொடுக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வல்லமையினாலே அந்த மிருகங்கள் அந்த பறவைகள் இவர்களுடைய இயல்பே மாறி போய்விடுகிறது. அது புடுங்குவதற்காக வருகிற மாதிரி இருக்கிற பறவை அது கொடுப்பதாக வருகிறது. அதனாலதான் சிம்சோன் ஆவியானவருடைய அற்புதத்தை பார்த்து வியந்து இப்படி சொன்னான், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் அப்படின்னு சொன்னான். காகங்களின் மூலமாக போஷித்தார், ஆனா ஆற்றின் தண்ணீர் கொஞ்ச நாள்ல வற்றி விட்டது. தேவனால வந்து ஆற்றின் தண்ணீரை அவனுக்கு எலியாவுக்கு வர வேண்டிய அளவிற்கு தண்ணீர் வரும்படியாய் ஒரு ஜீவ தண்ணீராய் அதை மாற்ற முடியுமா? முடியும். ஆனால் தேவன் அந்த விதவையை நினைத்திருந்தார். எலியாவின் தேவையை வைத்து அந்த விதவையையும் அந்த விதவையின் மகனையும் ரட்சிப்பதற்கு அவர் திருவலம் பெற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே குறைகளை வேதனைகளை நோய்களை அவர் அனுபவிக்கும் போது நமக்கு ஒன்றும் புரிவதில்லை. ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது? நான் எல்லாம் சரியாகத்தானே செய்திருந்தேன், அவர் சொன்னதையெல்லாம் செய்தேன், ஆனாலும் எனக்கு இப்படியே நடக்கிறது என்ற கேள்விகள் நமக்கு வருகிறது. இதற்கு அந்த இந்த கேள்விக்கு விடை, எல்லா மனிதர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் அந்த அந்த காரியத்தை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சுவை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் தேவனுடைய மனுஷர்கள் எப்படி அவர் இருக்கிறார் என்பதை உத்தமமாய் அதை நம்பி தங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்க் எடுப்பதை மற்ற மனிதர்கள் காணும்படியாய் அவர் காட்டுகிறார். அதை பார்த்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இந்த விதவையும் அவளுடைய மகனும் உறவினர்களும் தேவனை பற்றி நிச்சயமாய் அறிந்திருப்பார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் தேவனை அறிந்தவர்களாய் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேவன் இந்த மாதிரி ஜனங்கள் மீது கருணை கொண்டு இருக்கிறதுனாலே தன்னுடைய பிள்ளைகள் அவர்களிடத்துல இறந்து கேட்பதை குறித்து அவர் அசட்டையாய் நினைக்கவில்லை. நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் விசுவாசம் நிறைந்தவன். என்னை இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப பரம ஏழையாய் இருக்கிற ஒரு விதவையினிடத்துல போய் கையேந்தி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து விட்டாரே என்று அவன் கேட்டதாக வேதத்தில் இல்லை. ஏன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒரு ஏழை ஒரு குடிசையிலே ஒரு தாயார் இருக்கிறார். அவருக்கு அடுத்த வேளையிலே உணவுல கூட பாதிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு உணவே கிடைக்க போவதில்லை. அவர்கள் சாகும் தருவாயில் இருக்கிறார்கள். ஆனா நீ அந்த வீட்டினுடைய விதவையின் வீட்டிற்குள் போய் அந்த உணவிலே ஒரு பங்கு கேளு நீ அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்திலே சொன்னார். நாம செய்வோமா? நிச்சயமாய் தயங்குவோம். இவர்களே பரம ஏழைகள். இவர்களிடத்துல போய் நான் எப்படி உணவு கேட்பது? அது மட்டுமில்லாமல் ஒரு ஏழை விதவையினிடத்திலே நாம் போய் இந்த மாதிரி கேட்கிறது தவறு என்று எந்த சராசரி மனிதனுக்கும் தெரிந்திருக்கும், எலியாவிற்கும் தெரியும். ஆனால் தேவன் இந்த விதவையின் மூலமாகத்தான் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறான். இவன் அவளோடு பேசி அவள் மூலமாக அந்த உணவை அவன் உண்பதினாலே ஒரு ரட்சிப்பின் வாசலை அந்த வீட்டிற்கு முன்பாக அவன் திறக்க போகிறான் என்று தேவனுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதன் ரட்சிப்பின் நோக்கம் இருக்கும். நம்ம உற்று கவனித்தால் தெரியும்.
எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அதை ரட்சிப்புக்காக தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று அதை நன்றாக உற்று பார்த்தால் தெரியும். வேதத்துல போட்டிருக்கு, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று போட்டிருக்கிறது. தேவ தரிசனம் என்றால் என்ன? தேவ தரிசனம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களின் மூலமாக எப்படி தேவன் மற்ற மனிதர்களுக்கு அவர் தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவரை தரிசிக்கின்ற தரிசனம். தேவன் தன்னை அந்த விதவையினுடைய குடும்பத்தின் மூலமாக வெளிக்காட்டத் தொடங்கினார். அவன் போய் சொன்னதை நம்புறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடத்துல இப்படி சொல்லும் போது அவ சொன்னா, ஆண்டவரே நான் வராமல் இருப்பதற்கு எனக்கு நிறைய அந்த அந்த ஜீவ தண்ணீரை கொடுங்கன்னு சொன்னான். அதற்கு முன்பாக நீங்களே வந்து என்னிடத்துல தாகத்துக்கு தான் சொல்றீங்க, நீங்க இப்படி சொல்றீங்களான்லாம் கூட கேட்கிறான். உன்னுடைய தேவன் அவ்வளவு பெரியவராயிருந்தால் ஏன் என்னிடத்தில் வந்து கையேந்துபடியாய் வைத்து விட்டார்? இந்த மாதிரி கேள்விகளை அநேக நேரம் நம்முடைய நண்பர்கள் கூட நம்மிடத்திலே கேட்டிருப்பார்கள். உங்களுடைய தேவன் மகா வல்லமையுள்ள தேவனாற்றே, ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்துல எங்களுடைய உதவியை நீங்கள் வந்து கேட்கிறீர்கள் என்று கூட நிறைய பேருக்கு நமக்கு அனுபவங்கள் இருக்கலாம். தேவன் மகா வல்லமையுள்ளவர், உண்மைதான். தேவன் தம்மை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் தேவன் நம்மை வந்து அதற்காக எப்பொழுதும் ராஜபாதையிலே நடத்துவதில்லை. ஏன் நடத்துவதில்லை? ஏனென்றால் நாம மனிதர்களோடு இடைப்பட்டால்தான் அவர்களுக்கு அந்த தேவனை தெரிந்து கொள்ளும்படியான கிருபை கிடைக்கும். கொடுக்கிற மாதிரி இடைப்படுவது ஒன்று, வாங்குவது மாதிரி இடைப்படுவது ஒன்று. இவைகள் இரண்டிலுமே யாருக்கு வந்து தேவனுடைய தாழ்மையையும் வல்லமையும் காண்பிக்க முடியும்னா, வாங்கி ஆசீர்வதிக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு தான். ஏனென்றால் வாங்குதலுக்கு ஒரு தாழ்மை உணர்வு வேண்டும். நான் இந்த கதையை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதி அந்த காலத்துல சென்னையினுடைய பிரதானம் வந்து திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, ராயபுரம் மாதிரி இவைகளெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே உருவான நகரங்கள். அந்த காலத்துல கவிஞர்கள் எல்லாம் ஒரு அற்புதமான கவிதையை அவர்கள் பேசுவார்கள், அவதை சொல்லுவார்கள். சொன்ன போன பெரிய தனவந்தர்கள் அந்த கவிதையை பாராட்டி தாம்பூலத்திலே வைத்து அதுல ஒரு, அந்த காலத்துலலாம் 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம், கிட்டத்தட்ட இப்பொழுது 1,00,000 சமமான பணம். அந்த மாதிரி 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ நோட்டை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். அந்த பணத்தை ரொம்ப நாட்கள் வைத்து அந்த குடும்பம் ஓடும், இந்த மகாகவிகளுடைய குடும்பங்கள் ஓடும். பாரதி ஒருவேளை தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக கூட இருக்கலாம், பாரிஸ் அந்த ஏரியால ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு செட்டியார் வாழ்ந்திருந்தார். அந்த செட்டியாரிடத்திலே போய் கவி பாடி அவரிடத்திலே பணத்தை வாங்கிட்டு வரலான்ட்டு ஒருவேளை வேட்டில சொல்லியிருப்பாங்க. அப்ப போயிருக்கிறார். போன உடனே ஒரு அற்புதமான பாடலை அவர் அந்த செட்டியார் முன்பாக பாடினார் என்று சம்பவம் கூறுகிறது. பாடினவுடன் செட்டியார் வீட்டிற்குண்டாக சென்று அவருக்கு அவர் வைத்து வழக்கமாக அவருடைய மனதில் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பணத்தை ஒரு அற்புதமான தட்டிலே வைத்து பழங்கள் எல்லாம் வைத்து பாரதியினிடத்துல தட்சணையாக கொடுக்கலாம் என்று வந்தவுடனே பாரதியாருக்கு ஒரு பொறி தட்டியலாம். அவர் என்ன சொன்னாராம், செட்டியார் வாழ், நீங்க அந்த பணத்தை திண்ணையிலே வைத்து விடுங்கள், நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. பணம் என்ன ஒண்ணு அப்படியே கையெடுத்து வாங்குவார்கள், ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு கேட்டாராம், விளக்கம் கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் கொடுத்தேன், நீ கொடுத்து நான் வாங்கினதாக இருக்க கூடாது என்று சொன்னார். அவர் என்னன்னா அவருடைய அந்த கவி புலமையை அந்த அளவிற்கு வேல்யூ பண்றாரு. நான் தான் கொடுத்தேன், நீ கொடுத்து என் கரங்கள்
கீழே போகக்கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் நான் உன் கையில இருந்து என்னுடைய கவிக்காக பணத்தை நான் வாங்காம நீ வைக்கும் பணத்தை என்னுடைய கவியை நான் உனக்கு கொடுத்து விட்டு நான் இந்த பணத்தை எடுத்து போகிறேன் என்று சொன்னார். வாங்குபவதற்கு ஒரு தாழ்மை வேண்டும். நம்மிடத்தில் கொடுக்க எதுவுமே இல்லை, ஆனாலும் தேவன் வாங்க சொல்லுகிறார், நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி மனிதர்களிடத்திலே வாங்குகிறதுக்கு நிறைய அந்த எளிமை வேண்டும். அந்த எளிமையை தேவன் எலியாவிடத்துல எதிர்பார்த்தார். ஒரு ஏழை விதவையினிடத்துல போய் கேக்குறமே, அவகிட்டயே பணம் இல்ல, அவ சாக போறாமன்னு வேற சொல்றா, அவகிட்ட போய் அதை எடுந்து புடுங்கணும் அப்படின்னுட்டு நம்ம நினைக்கிறோமே, இந்த மாதிரி எண்ணங்கள் எலியாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த குடும்பத்தோடு இடைபடும் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களும் அந்த விசுவாசத்தை பார்த்து விசுவாச நடக்கைக்குள்ளாய் வரும்படியாய் இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். தேவனுடைய இதயம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது, அதனாலதான் தைரியமா செய்யறான். தேவனுடைய இதயம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது, அதுதான் திவ்ய காட்சிங்க. சாதாரண மனிதர்கள் இந்த திவ்யமான பிரபஞ்சத்தை ஒரு வார்த்தையினாலே படைத்த அந்த தேவனுடைய இதயத்தை புரிந்து கொண்டு அவர் சொல்றத செய்யறாங்க பார்த்தீங்களா, அதுதான் திவ்யம். மனிதர்களுக்கு எப்படியாய் தேவன் தன்னுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த வார்த்தையும் சொல்றான், நீ கீழ்ப்படிப்போ, நான் சொல்றதை செய், உன்னுடைய மாவும் செலவழிந்து போகாது, உன்னுடைய எண்ணெயும் தீர்ந்து போகாது. என்ன அற்புதமான தைரியமான வார்த்தைங்க பாருங்க. இது நடக்காமல் போனால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி போல்டான வார்த்தைகளை தேவன் சொல்ல சொல்லி அதை சொல்லாம ஓடி போனவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் தைரியமாக இதை சொல்லுகிறான். உடனே அதே மாதிரி நடப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ எலியாவுடைய தாழ்மையினாலே, எலியாவுடைய அந்த குறைவினாலே, அந்த தண்ணீர் வற்றி விட்டது, காகங்கள் கொண்டு உணவு கொண்டு வருவது நின்று விட்டது, இது குறைவு. ஒரு விதவையினிடத்திலே போய் கையேந்தி நிற்கிறான், இது தாழ்மை. இந்த தாழ்மையிலே அவன் ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்திலே நடத்துகிறார். அட்சய பாத்திரம் மாதிரி மாவு செலவழிந்து போகாமல் இருக்கிறது, தோண்டத்தோட வந்து கொண்டே இருக்கிறது. அட்சய பாத்திரம் மாதிரி எண்ணெய் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, அதை எடுக்க எடுக்க அது வற்றாமல் இருக்கிறது. இந்த அற்புதத்திற்கு காரணம் என்ன? எவ்வளவு பெரிய அற்புதத்திற்கு காரணம் என்ன? எலியாவின் தாழ்மை, அந்த ஏழை விதவையின் கீழ்ப்படிமை, குறைவுகளை சகித்து அதிலே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் எலியா. இதெல்லாம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இதன் மூலமாய் தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படும் என்பதை யோசிக்கிறோமா? ஐயோ, இவர்களிடத்துல போய் நம்ம கேட்க வேண்டியதாயிட்டே என்று சொல்லி அழுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் கேட்பதற்காக என்னை தேவன் அனுமதித்திருக்கிறார். நான் கேட்பதினாலே அந்த சகோதரன் தேவனை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறோமா? எந்த சூழ்நிலைகளையும் வைத்து அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தாழ்மையான நேரங்கள், எளிமையான நேரங்கள், வறுமையான நேரங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய நாமத்திற்கு மகிமையா ஏற்படுத்தி கொள்ள முடியும். முடிவாய் யாரும் உங்களை பார்த்து பிளேம் பண்ண மாட்டாங்க, வந்து இவங்க கேட்டாங்க, அதை நான் எடுத்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு, அந்த மாதிரி யாரும் பிளேம் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் பின்னாடி வரப்போகிற தேவ மகிமை இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அமுழ்த்தி போட்டு விடும்.
எத்தனையோ பேர் வந்து குறைவான பணம் இருக்கிற ஆட்கள் இடத்துல வந்து தேவன் சொல்லாமையே வந்து கேட்டு பணத்தை எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மனிதர்களுடைய குற்றம் நிலைத்திருக்கும். ஏன் குற்றம் நிலைத்திருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏமாற்றுகிறவர்களை ஏமாறுகிறவர்களுக்கு வந்து அற்புதங்கள் நிறைய நேற்றுகள் நடப்பதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கொடுப்பது வேறு. தவறான ஒரு தீர்க்கதரிசியின் போர்வையில் இருக்கும் ஒரு மனிதன் பொய்யா எதையாவது வந்து சொன்னான்றதுக்காக அந்த பொய்க்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்து இழப்பது வேறு. இவை இரண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மையாய் கடவுளை நேசித்து இந்த மாதிரி பணத்தை கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொடுக்காதே என்று தடுத்து விடுவார். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் தடுத்து இருக்கிறார். தடுத்த பிறகு நாட்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஏமாற்று காரியத்திலே நாம் ஈடுபட மாறி இருந்தோம், தேவன் தடுத்து விட்டார் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனாலும் வாங்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது அதில் தேவ மகிமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு சாதாரண விஷயம், எவ்வளவு அற்புதமாய் மேன்மையாய் மகிமையாய் வேதத்தில் அவ்வளவு விலாவரியாய் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுபவித்து உணர்ந்து அதை எழுதி வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் அதை என்ஜாய் பண்ணணும்னுட்டு. ஏன், தேவன் மகாசக்தி உள்ளவர், மகா வல்லமை உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை அவர் மதிக்கிறார். தேவன் அந்த வார்த்தைகளை மதித்தார், அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தார், அதன்படியே செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய குறைவுகளிலே நம் குறைவுகள் இருக்கிறது என்ற உணர்வு நம்மை கவ்வக்கூடாது. நம்முடைய நிறைவுகளிலே நிறைவு இருக்கிற எண்ணம் நம்மை தாக்கக்கூடாது. குறைவிலோ நிறைவிலோ அதிசயம் செய்கிறவர் தேவன் ஒருவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி நடப்பது அதிசயங்கள் தான். அதிசயத்தாலே வாழ்கிறோம், அதிசயத்தாலே விசுவாசத்திலே நாம் நடக்கிறோம். அதிசயங்களற்ற வாழ்க்கை நமக்கு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையை மாறிவிடும். தேவனுடைய அதிசயங்களை அனுபவிப்பவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் அப்பங்களினால் மாத்திரம் வாழ்வதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்கள் வாழ்கிறார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்பி போவதில்லை, அது விசுவாசத்தின்படி தேவன் வசனித்தபடியே அது நடப்பிப்பதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இங்க நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உற்று பார்த்தால் அது நிச்சயமாய் தெரியும். எலியா எவ்வளோ பெரிய அற்புதங்களை அவன் இந்த உலகத்திற்கு செய்து காட்டினான். அதற்கு காரணம் தேவ கிருபை. அதற்கு காரணம் தேவன் அவனுடைய விசுவாசத்தை வர்தீக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். நல்ல ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி, அவனுடைய விசுவாசத்தை வர்தீக்கப்படும் சுவாமி. எங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆனால் நீர் எங்களை எப்பொழுதும் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். எலியாவை உயர்த்தி நீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்திருக்கிறீர். எங்களை உயர்த்தி அந்த தாழ்மையான நாட்கள் எல்லாரும் மறந்து விடும்படியாய் பண்ணவும் நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உம்மை மகிமை எல்லாவற்றையும் மூடிக்கொண்டது அப்பா, மூடிக்கொண்டது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேல் வைத்த விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகத்துவமான வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. உடைய ஜீவனுள்ள கிரியைகளுக்காய் நன்றி சுவாமி. நீர் எப்பொழுதும் எங்களை நினைத்து இருக்கிறீர், அதற்காய் நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே,
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே. வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கட்டாவே.